தொழுகையிலே கலந்து கொள்ளும்படியாய் நம்மை கூட்டினதான தேவனை நாம் துதிக்கும்படியாய் கர்த்தருடைய கூடி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய செய்தியை நமக்காக நாகர்கோவில் கிறிஸ்தவன் சபை சார்ந்த ஊழியரான அருமை சகோதரர் அன்பு அவர்கள் நமக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுப்பார்கள். உற்சாகம் ஓட்டக்கூடிய இந்த கர்த்தருடைய நாளின் காலை வேளையிலே கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். நித்தியத்தை தேடுங்கள் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய செய்திக்கு நேராக இந்த நாளில் நாம் கடந்து செல்வோம். யோவான் எழுதின நிருபமாகிய ஒன்று யோவான் எழுதின முதலாவது நிருபத்திலே இரண்டாம் அதிகாரம் 25 வசனத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கு தத்துவம் உள்ள வார்த்தையை நாம் இங்கே பார்க்க முடியும். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்துவம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கு தத்துவம். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இந்த வாக்கு தத்துவமானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்துவம். அப்ப இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம் என்பதை பரிசுத்த வேதாகமம் நமக்கு அறிவிக்கிறது. இந்த உலகம் நித்தியமானது அல்ல. நாம் கண்களால் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒழிந்து போகாது என்று நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் ஒழிந்து போகும், ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒரு காலம் ஒரு எழுத்தின் உறுப்பாயிலும் அது ஒழிந்து போகவே போகாது. ஆக நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி, ஒரு வாக்கு தத்துவம் என்ன என்றால் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்துவம். அப்ப இந்த நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று அவர் வாக்கு தத்துவம் செய்தவர் தம்முடைய வாக்கு தத்துவத்திலே அவர் வாக்கு மாறாதவர். தம்முடைய வாக்கு தத்துவத்திலே அவர் எப்போதும் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். பழையற்பாட்டின் காலத்தில் இருந்து நாம் பார்க்கிற பொழுது எகிப்து தேசத்திலே அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை மீட்டு கொண்டு வரும்படியாக மோசேயை அங்கே எழுப்பினார். ஒரு வாக்குத்தத்துவம் கொடுக்கப்பட்டது. பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று தேவன் வாக்குத்தத்தளித்திருந்தார். அந்த வாக்கை அவர் சொன்னபடியே நிறைவேற்றினார். இஸ்ரவேல் ஜனங்கள் அதை சுதந்திரித்துக் கொண்டார்கள். புதிய ஏற்பாட்டின் காலத்திலே வாழ்கிற நமக்கும் ஒரு வாக்கு தத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தா இயேசு கிறிஸ்து மூலமாக ஒரு வாக்கு தத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்துவம். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் நிறைவேறி முடிந்தது. புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் நமக்கு ஒரு வாக்கு தத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்கு தத்துவத்தை சுதந்திரிக்க போகிறவர்களாக இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நாம் வாழ வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று அவர் நமக்கு வாக்கு தத்துவம் செய்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவனை தேடி, அந்த நித்தியத்தை தேடி, அந்த நித்திய வாழ்வை தேடி நாம் எப்படி நாம் சென்று கொண்டிருக்கிறோம்? நம்முடைய நிலைப்பாடு எப்படியாக இருக்கிறது? எப்படிப்பட்ட முறையிலே நாம் சத்தியத்தை கை கொண்டு நடந்து கொண்டிருக்கிறோம்? இதையெல்லாம் இந்த நாளிலே நாம் சிந்திக்க வேண்டியது மிக மிக அவசியம். இன்றைக்கு கிறிஸ்தவம் என்பது ஒரு மதமாக இன்றைக்கு மாறி போய் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மத எதிரிகளும் மத துரோகிகளும் மத வியாபாரிகளும் ஆக இன்றைக்கு உலகத்தில் அநேகர் எழும்பி இருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா?
கிறிஸ்தவத்தை இன்றைக்கு ஆதாய தொழிலாக மாற்றிக்கொண்டு இந்த பரிசுத்த வேதாகமத்தை கையில வைத்துக்கொண்டு தான் செழிப்பாக இருக்க வேண்டும், தன்னுடைய குடும்பம் செழிப்பாக இருக்க வேண்டும், தன்னை சார்ந்தவர்கள் செழிப்பாக இருக்க வேண்டும், தன்னுடைய சமுதாயம் செழிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு சுற்றி கொண்டிருக்கிற அநேகரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்தவம் என்பது எப்படிப்பட்டது என்பதை நமக்கு இது வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்தவத்தை இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மக்கள் எப்படியாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள்? மதமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தை நாம் புரட்டி நாம் வாசிக்கிற பொழுது கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, ஒரு மார்க்கம் என்பதை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இது ஒரு மார்க்கம், இது ஏதோ நேற்றைய தினத்திலோ இதை இன்றைக்கோ வந்தது அல்ல, ஆதி முதல் இருந்தது என்று பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். அப்போஸ்தலன் யோவான் எழுதின முதலாவது நிருபத்திலே எடுத்து வாசியுங்கள். 1:1 1, 2, 3 வசனங்களை வாசிங்க. ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆக இது ஏதோ நேற்றைய தினத்திலோ ஏதோ போன வாரத்திலேயே யாரோ ஒருவர் மூலமாக கொடுக்கப்பட்ட ஒரு செய்தி அல்ல இந்த கிறிஸ்தவ செய்தி. இது ஆதி முதல் இருந்தது. ஆதி முதல்னா இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னதாகவே சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அடங்கிய இந்த பூமிகள் எல்லாம் இந்த அண்ட சராசரங்கள் அனைத்தும் உருவாவதற்கு முன்னமே, காலங்கள் உருவாவதற்கு முன்னமே இது இருந்தது. ஆதி முதல் இருந்ததும் எங்கள் கண்களினாலே நாங்கள் பார்த்ததும் தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஏதோ இன்றைக்கு எடுத்துட்டு இந்த பைபிளில் வரல நம்ம, இது ஆதி முதல் இருந்த வார்த்தை. இந்த வார்த்தை தான் இன்னைக்கு நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆகவேதான் இந்த வார்த்தை உண்மை உள்ளது. பரிசுத்த வேதாகமத்தை புரட்டி நம்ம படிக்கணும். உண்மையுள்ள கிறிஸ்தவம் எது என்பதை நாம் புரட்டி படிக்கணும். தொடர்ந்து நாம் வாசிப்போம். 2 அந்த ஜீவன் வெளிப்பட்டது, அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவின் இடத்தில் இருந்ததும், எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு சாட்சி கொடுத்து, அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை தான் உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஏதோ நாங்கள் கட்டுக்கதைகளையோ எங்களுடைய கற்பனைகளையோ உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கவில்லை. பிரியமானவர்களே, நன்றாய் கவனிங்க. அந்த ஜீவன் வெளிப்பட்டது. இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ள அண்ட சராசரங்களையும் படைத்த ஒரு ஜீவன் அது வெளிப்பட்டது. அதை குறித்து சொல்லுகிறார், பிதாவின் இடத்தில் இருந்ததும். அந்த ஜீவன் எங்கே இருந்தது? அது பிதாவின் இடத்தில் இருந்தது. பிதாவின் இடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இந்த வசனத்தை நீங்கள் கூர்ந்து கவனிப்பீர்களானால் 1 இறுதி வார்த்தைகளையும் 2 இறுதி வார்த்தைகளையும் படிக்கிற பொழுது உங்களுக்கு அறிவிக்கிறோம், உங்களுக்கு அறிவிக்கிறோம், நாங்கள் பார்த்ததை, நாங்கள் கேட்டதை, நாங்கள் தொட்டதை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஏதோ இன்றைக்கு தோன்றி நாளைக்கு மறைய போகிற ஒன்றை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கவில்லை. எதை குறித்து நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம்? நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இப்ப இந்த உலகம் நித்தியமானது அல்ல,
இந்த உலகமும் உலகத்தில் இருக்கிற அந்த சராசரங்களும் தோன்றுவதற்கு முன்னமே நித்தியம் என்று ஒன்று உண்டு. அந்த நித்தியத்தை கண்டு கொண்டவர்களாகவே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஏவப்பட்டு இந்த வார்த்தைகள் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆக இந்த வார்த்தை எவ்வளவு ஒரு ஆழமான கருத்துக்கள் நிறைந்த ஒரு வார்த்தையாக இருக்கிறது பாருங்க. ஆக இந்த உலகம் நித்தியமானது அல்ல. நித்தியத்தை தேடி நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். எது நித்தியம் எது உண்மை அதை தேடிதான் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவத்தை குறித்து ஏதோ இது வெளிநாட்டிலிருந்து ஏதோ வெள்ளைக்காரர்கள் கொண்டு வந்த மதமாகவும் இன்றைய நாட்களில் இருக்கிற மக்களுக்கு ஏதோ இது ஒரு புதுமையாக தோன்றக்கூடிய ஒன்றாகவும் இருக்கிறது. ஆனால் இதை குறித்து பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது? இது ஆதி முதல் இருந்தது. இந்த உலகமும் உலகத்தில் உள்ள அனைத்தும் தோன்றுவதற்கும் முன்னதாகவே இருந்தது. அது நித்தியமானது. அந்த நித்தியத்தை குறித்து தான் உங்களுக்கு நாங்கள் அறிவிக்க வந்திருக்கிறோம். அந்த நித்தியத்தை நாம் அறிந்து கொண்டால்தான் அந்த நித்தியத்திலே நாம் பிரவேசிக்க முடியும். அந்த நித்தியத்தை நமக்கு தருவதாகவே ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் மூலமாக நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் நம்முடைய தேவன். அதைத்தான் நாம் வாசித்தோம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்துவம். அந்த நித்திய வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த பூமிக்குரிய வாக்கில நாம் எப்படி நாம் எதை நடப்பிக்க வேண்டும், நாம் எப்படி ஜீவிக்க வேண்டும், நாம் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும், யார் நமக்கு வழிகாட்டி, நாம் இங்கிருந்து ஒரு ஊருக்கு ஒரு தூரமான ஒரு தேசத்திற்கு நாம் புறப்பட்டு செல்லுகிறோம், நம்ம என்ன செய்வோம், நம்ம எந்த ஊருக்கு போறோமோ அந்த ஊருக்கு முதலாவது ஒரு டிக்கெட் எடுப்போம், அல்லது ஒரு டிக்கெட் நம்ம என்ன செய்வோம், பதிவு செய்வோம், முன்பதிவு செய்வோம், இந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு போகணும். அப்ப அந்த ஊருக்கு போக வேண்டும் என்று நான் தீர்மானித்து விட்டால் எத்தனை நாட்கள் நாம் பிரயாணமாக போகிறோம், சரி அங்கே போய் எத்தனை நாள் நாம் தங்க போகிறோம், அதற்கான ஆயத்தங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, ரெண்டு நாள் தங்க போகிறோமா, மூணு நாள் தங்க போகிறோமா, அல்லது ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா, இதற்கான எல்லா ஆயத்தங்களோடு நாம் புறப்பட்டு போகிறோம் இல்லையா, ஒரு தூர தேசத்திற்கு நாம் போகிற பொழுது. அதே போலதான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நித்திய வாழ்வை நான் உங்களுக்கு தருவேன் என்கிற வாக்குத்தத்தம். அது இந்த பூமியில் அல்ல. பூமியில் நம்ம பார்க்குற எல்லாரும் பிறக்கிறாங்க, வாழ்கிறாங்க, செத்து போயிடுறாங்க, அடக்கம் பண்ணிடுறோம், முடிஞ்சு போச்சு. ஆனால் நித்தியமான வாழ்வு ஒன்று உண்டு. அந்த வாழ்வை நோக்கி நாம் பயணிக்கிறோம். அதுதான் கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னாரே, அவருடைய வழிகாட்டுதலின்படி நாம் இந்த பூமிக்குரிய வாக்கில அந்த நித்தியத்தை நாம் தேடுவோமானால் நிச்சயமாக நாம் அதை பிடித்து கொள்ள முடியும். நித்தியத்தை தேடுகிற என்னுடைய இந்த பூமிக்குரிய வாக்கில ஒரு மனுஷன் கையில் போய் என்னை ஒப்படைச்சாச்சுன்னு சொன்னால் நித்தியத்தில் நான் பிரவேசிக்க முடியுமான்னு நிச்சயமாக முடியாது, முடியவே முடியாது. ஆனால் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நம்மை ஒப்பு கொடுத்தால் அவர் ஒரு சரியான ஒரு வழியாட்டியாக நமக்கு இருப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14:6 நீங்கள் திருப்பி வாசித்து பார்க்கிற பொழுது, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நானே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான், ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆக அந்த நித்தியத்திலே நாம் பிரவேசிக்க வேண்டுமானால்
நமக்கு ஒரு வழிகாட்டி தேவை. அந்த வழிகாட்டியாக யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கிற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார். ஏன் அவர் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார்? அவரே தான் எந்த இடத்திலிருந்து வந்தேன் என்பதை அவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். பிதாவின் இடத்திலிருந்து தான் வந்ததாக அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். உங்களுடைய கண்களுக்கு முன்பாக எழுந்தருளி போகிற பொழுது நான் என் பிதாவின் இடத்திற்கு போக போகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆகவே நித்தியமான ஒரு இடத்திலிருந்து அவர் இந்த பூமிக்கு வந்தார். மீண்டும் நித்திய காலமாக வாழும்படிக்கு அவர் இங்கிருந்து புறப்பட்டு சென்றார். அதே போலதான் இந்த நிலையில்லாத இந்த உலகத்திலே நித்தியத்தை தேடி வாழ்கிற நாம் அந்த நித்தியத்திலே பிரவேசிக்க வேண்டுமானால் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து என்னும் அந்த இரட்சகரை அந்த வழியை நாம் இறுக பிடித்து கொள்ள வேண்டும். அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்னார். அவர் தான் நமக்கு வழி, வேற வழி இல்லை. ஆனால் இன்னைக்கு இந்த உலகத்தில் நிறைய கிறிஸ்தவ மக்களை நாம் பார்க்கிற பொழுது ஐயா நீங்கள் யார்? ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவங்க ஐயா. ஐயா நீங்கள் யார்? நான் சிஎஸ்ஐ கிறிஸ்தவன். ஐயா நீங்கள் யார்? நான் பெந்தவாஸ்தே கிறிஸ்தவன். ஐயா நீங்கள் யார்? நான் புரோட்டஸ்டன்ட் கிறிஸ்தவன். நீங்கள் யார்? நான் ஒரு பிரிவு கிறிஸ்தவன். ஆக இன்னைக்கு கிறிஸ்தவம் பல பிரிவுகளாக பிரிந்து கிடக்கிற ஒரு அவல நிலைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி நம்ம நித்தியத்துக்கு போக முடியும்? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். எல்லார் கையிலையும் ஒரே பரிசுத்த வேதாகம் தான் இருக்குது, ஒரே சத்தியம்தான். இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு, கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அழைத்து கொள்ளுகிற அநேகருக்கு பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குமான வித்தியாசமே தெரியல. எப்படி அவங்க பரலோகத்தை சுதந்திரிக்க முடியும்? எப்படி அவங்க நித்தியத்தை தேடி தங்களுடைய வாழ்க்கை தன்னுடைய விசுவாச பயணத்தை அவர்கள் எப்படி தொடரப்போகிறார்கள்? சிந்தித்து பாருங்க. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குமே வித்தியாசம் தெரியல. எப்படி ஒருவர் வந்து ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவராக எப்படி வாழ முடியும்? இன்றைக்கும் பழைய ஏற்பாட்டை மாத்திரம் போதிக்கக்கூடிய அநேக திருச்சபைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டினுடைய பாரம்பரியங்களை அதனுடைய நடைமுறைகளை பின்பற்றக்கூடிய அநேகரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பழைய ஏற்பாடு ஒரு தேச சட்டமாக கொடுக்கப்பட்டது. பழைய ஏற்பாடு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. நியாய பிரமாண சட்டங்கள் அது இஸ்ரவேல் தேசத்துக்கு கொடுக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்குமான வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாடு கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடு மோசேயின் மூலமாக நியாய பிரமாண சட்டங்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த விஷயத்தில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பரிசுத்த வேதாகம மூன்று காலங்களை உள்ளடக்கியது. இதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். பிதாக்களின் காலம், நியாய பிரமாணத்தின் காலம், கிருபையின் காலம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்ற அவர்கள் வாழ்ந்த முற்பிதாக்களின் காலம். அதற்கு பிறகு மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்ட நியாய பிரமாண சட்டங்கள் அடங்கிய நியாய பிரமாணத்தின் காலம். கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது இந்த கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்தில் தான் நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்றைக்கு நாம் எதை நாம் கடைபிடிக்கணும்? பிதாக்களின் காலத்தில் கொடுக்கப்பட்ட சட்டங்களையா, அல்லது நியாயப்பிரமாண காலத்தில் வாழ்ந்த இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாண சட்டங்களையா? புதிய ஏற்பாட்டின் காலத்தில் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற புதிய உடன்படிக்கையின் சட்டங்களையா? இன்றைக்கு நாம் எதை கடைபிடிக்க வேண்டும்? புதிய ஏற்பாட்டினுடைய சட்டங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும்.
ஏனென்றால் நாம் இன்றைக்கு கிருபையின் காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் நாம் இன்றைக்கு வாசித்தோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1:9 வசனத்திலே நாம் படித்தோம் இல்லையா, காலங்கள் நிறைவேறும் போது, காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் சகலமும் கிறிஸ்துக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். காலங்கள் நிறைவேறும் போது எந்த காலம், எந்த காலம், பிதாக்களின் காலம், நியாய பிரமாணத்தின் காலம், இந்த காலங்கள் எல்லாம் நிறைவேறின போது குறித்த காலத்திலே ஏற்ற நேரத்திலே நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே வந்து பிறந்து தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை நமக்கு அறிவித்தார். அது என்ன ரகசியம்? பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் சகலமும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக கூட்டப்பட வேண்டும். பிரிவுகள் இருக்கக்கூடாது. ஐயா நீங்க என்ன கிறிஸ்துவன்? நான் ஆர்சி கிறிஸ்துவன். நீ என்ன கிறிஸ்துவன்? நான் சிஎஸ்ஐ கிறிஸ்துவன். ஐயா பைபிள் ஒன்று தானே, அப்ப ஏன் இந்த பிரிவுகள்? பல பிரிவுகளாக இன்றைக்கு கிறிஸ்துவம் பிரிந்து கிடக்கிறது. கிறிஸ்துவம் ஒரு மதமாக பிரிந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்டியானிட்டி இட் இஸ் நாட் ரிலிஜியன். கிறிஸ்துவம் என்பது ஒரு மதம் அல்ல. தட் இஸ் வே. இது ஒரு மார்க்கம் என்று பரிசுத்த வேதாகம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவேதான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆக அந்த நித்தியத்திற்கு போகக்கூடிய வழி அவரே நமக்கு வழிகாட்டி அவர் தான் நமக்கு மாதிரியை பின்வைத்து விட்டு சென்றிருக்கிறார். அப்போஸ்தலன் யோவான் எழுதின நற்செய்தி நூலிலே நாம் பார்க்க முடியும். 10:9 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், நானே வாசல், நானே வாசல், ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் ரட்சிக்கப்படுவான், உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். அப்ப நித்தியத்திற்குள்ளாக நாம் பிரவேசிப்பதற்கு அவர் நமக்கு வழி மாத்திரமல்ல, அவர் நமக்கு வாசலாகவும் இருக்கின்றார். அவர் வழி மாத்திரமல்ல, நமக்கு வாசலாகவும் இருக்கின்றார். நாம் அவர் மூலமாகவே அதற்குள்ளாக நாம் பிரவேசிக்க முடியும். அவர் மூலமாக நாம் பிரவேசிக்கும் பொழுதுதான் நாம் ரட்சிக்கப்படுவோம். ஆகவேதான் சொல்லுகிறார், நானே வாசல், ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமோ அவன் ஆசீர்வாதங்களை கண்டடைவான், மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ணப்படவும் வந்தேன். நமக்கு ஒரு பரிபூர்ணமான ஒரு நன்மையை தரும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். நித்திய வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் இந்த உலகத்திலே வந்தார். நியாய பிரமாணங்களை குறித்து சொல்லுகிற பொழுது, நியாய பிரமாணங்களை நான் அழிப்பதற்காக வரவில்லை, அவைகளை நிறைவேற்றுவதற்கே வந்தேன். எல்லாம் நிறைவேறி முடிந்தது. காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகள் பூலோகத்தில் இருக்கிறவைகள் அனைத்தும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக கூட்டப்பட வேண்டும் என்பதற்காக அவர் இந்த உலகத்திலே வந்தார். நம்மை நித்தியத்திற்கு அழைத்து செல்லும்படியாக அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். நித்திய ஜீவனை நமக்கு அளிப்பதற்காக அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். ஒரு நித்திய வீட்டிலே நம்மை பிரவேசிக்க செய்வதற்காக அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம், அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2 நிருபம் 4:17 நாம் படிக்கிறோம், காணப்படுகிறவைகளை அல்ல
காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு படிங்க அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம் நமக்கு மிகுந்த அதிகமான கன மகிமையை நமக்கு உண்டாக்குறது என்று சொல்லி நாம் படிக்கிறோம் ஆக காணப்படுகிறவைகள் எல்லாம் அனித்தியமானவைகள் காணப்படாதவைகளை நாம் நோக்கி இருக்கிறோம் அதுதான் நமக்கு நித்தியமானவைகள் ஆகவேதான் சொல்லுகிறார் காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு இந்த உலகத்திலே வருந்து வருகிற இந்த உபத்திரவம் நமக்கு லேசானது இந்த உபத்திரவத்திற்கு பிறகு நமக்கு ஒரு மகிமையை தேவன் நமக்கு தருகிறார் அது எப்படிப்பட்டது அது மிகுந்த கன மகிமையாக இருக்கும் என்று நமக்கு சொல்லுகிறார் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே உபத்திரவங்களின் மத்தியிலும் கஷ்டங்களின் மத்தியிலும் சோதனைகளின் மத்தியிலும் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் பெரிய பெரிய செல்வந்தர்களும் கூட சந்தோஷமா இருக்கிறாங்களான்னா சந்தோஷமா இல்லை அனைவருக்குமே எல்லாரும் ஒரு கஷ்டத்திற்குள்ளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏதாவது ஒரு நோய் ஏதாவது ஒரு நெருக்கடிகள் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏதாவது ஒரு வழக்குகள் எதையாயிலும் ஒன்றை ஒரு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மோசேயை பற்றி நாம் பார்க்கலாம் எபிரேயர்கள் இது நிரும 11:24-25 நாம் பார்க்கிற பொழுது விசுவாசத்தினாலே மோசே பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை அவன் வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களின் எல்லாவற்றின் நிமித்தம் கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் விசுவாசத்தினாலே தொடர்ந்து சொல்லுகிறார் அதர்சனமானவரை தரிசிக்கிறது போல அவன் தரிசித்து நடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம் எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சிந்திச்சு பாருங்க காணப்படுகிறவைகள் எல்லாம் அழிந்து போகும் நமக்கு நித்தியம் அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்க வேண்டும் புதிய ஏற்பாட்டின் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் காணப்படாதவைகளை நோக்கி இருக்க வேண்டும் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை மோசே வெறுத்து அவன் விசுவாசத்தினாலே அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம் அந்த அரண்மனையிலே அவன் எவ்வளவு செல்வ செழிப்பாக அவன் இருந்திருக்க முடியும் எல்லாவற்றையும் விட்டு அவன் எகிப்துக்கு போனான் தேவனுடைய ஜனங்கள் அங்கே இருக்கிறார்கள் அவர்களோட கூட நான் துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் இன்னைக்கு நம்ம யாராவது சொல்லுவோமா ஐயா நீங்க கஷ்டப்படுறீங்களா உங்களோட வந்து நானும் கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் யாராவது சொல்லுவோமா ஐயா உங்களுக்கு காய்ச்சலா தலைவலியா எனக்கு அதை கொடுங்க நான் அனுபவிக்கிறேன் யாராவது சொல்லுவோமா சொல்லவே மாட்டேன் ஆனால் மோசேயினுடைய விசுவாச வாழ்வை குறித்து நாம் படிக்கிற பொழுது விசுவாசத்தினாலே அவன் தேவனுடைய ஜனங்களோடு கூட தேவனுடைய ஜனங்கள் அங்கே துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஜனங்களோடு நான் போய் சேர்ந்து அவர்களோட கூட நான் துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் ஏன் துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் இந்த உலகம் எப்படி அனித்தியமானதோ அதே போன்று நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வரக்கூடிய துன்பங்களும் கஷ்டங்களும் அனித்தியமானதே இதை ஒரு புரிந்து கொண்ட ஒரு நல்ல ஒரு விசுவாசத்தின் மகனாக அவன் கடந்து போனான் எகிப்துக்கு தேவனுடைய ஜனங்களோட அவன் போய் சேர்ந்து கொண்டான் அந்த ஜனங்கள் அனுபவிக்கிற எல்லா துன்பங்களையும் அவன் அனுபவித்தான் எதற்காக அவனுடைய பார்வை எப்படி இருந்தது அவனுடைய தொலைநோக்கு பார்வை எப்படி இருந்தது அவன் எதை நோக்கி பார்த்தான் இனி வரக்கூடிய ஒரு பலன் இருக்கிறது
அதை தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை மாத்திரமே அவன் பிடித்து கொண்டான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்கிற ஒரு வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை நாம் பிடித்து கொள்ளும்படிக்கு நம்முடைய கவனம் முழுவதும், நம்முடைய வாழ்வு முழுவதும் அதை நோக்கியே இருக்குமானால் இந்த உலகத்திலிருந்து வருகிற உபத்திரவங்கள் நமக்கு லேசாக தோன்றும். லேசாக தான் தோன்றும். அதையெல்லாம் நம்ம பார்க்கல. இந்த பூமி தான் எனக்கு நித்திய வீடு, இந்த பூமியில் தான் நான் ரொம்ப நாளைக்கு வாழ போகிறேன் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு நாம் வாழ்கிற பொழுது எல்லாமே நமக்கு அதிக வழியை தான் நமக்கு கொடுக்கும், உபத்திரவத்தை கொடுக்கும், கஷ்டத்தை கொடுக்குமா என்றால் அது நிச்சயமாய் கொடுக்கும். இன்னுமாக நாம் ஒரு வார்த்தையை கூட நாம் பைபிளிலிருந்து நாம் வாசிக்கலாம். 2 Corinthians 5:1 எடுத்து வாசித்து பாருங்கள். 2 Corinthians 5:1 பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். நம்ம கைகளால் கட்டப்பட்ட ஒரு வீடு, 1 வருஷமோ 2 வருஷமோ அல்லது ஒரு குறிப்பிட்ட காலம்தான் அதற்கு வந்து உத்தரவாதம் கொடுக்க முடியும். கட்டப்பட்ட வீடுகள் எல்லாம் 1 வருஷத்தில் பார்க்கும்போது விரிசல் விழுந்துடும். ஒரு நிலநடுக்கம் வருகிற பொழுது இடிந்து தரமட்டம் ஆயிரும். பூகம்பம் வருகிற பொழுது இடிந்து தரமட்டம் ஆயிரும். ஆனால் தேவனால் கட்டப்பட்ட வீடு இந்த பூமியில் இல்லை, அது பரலோகத்தில் இருக்கிறது. உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படியாக உங்களை வந்து என்னோடு கூட நான் சேர்த்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். அதுதான் நித்திய வீடு. நித்தியமாக இருக்கிறவர், நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கிறேன் என்று வாக்களித்திருக்கிறவர், நித்திய வாழ்வை நான் பிரவேசிக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறவர், நித்திய வீடு நமக்காக மனுஷனால் கட்டப்படாத கைவேலை அல்லாத ஒரு வீடு உண்டென்று நமக்கு வாக்களித்திருக்கிறவர். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அப்போ இவ்வளவு காரியங்களும் பரலோகத்திலே நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற பொழுது இன்றைக்கு நாம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம், எப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எது உண்மையான கிறிஸ்துவம், புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் என்ன வித்தியாசம், நம்ம எந்த காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், புதிய ஏற்பாடு அறிவிக்கிற செய்தி அந்த சத்தியம் என்ன என்பதை எத்தனை பேர் நாம் இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னார், இந்த உபதேசத்தினாலே நீங்கள் அப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள். அது எந்த உபதேசம், பழைய ஏற்பாட்டு உபதேசமா? வாசித்து பாருங்கள். 1 Yohana 4:1 நாம் பார்க்கிற பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். அப்ப இந்த உலகத்திலே நமக்கு சந்தோஷம் கிடைக்காது. நித்தியமான ஒரு வீடு நமக்கு ஒன்று உண்டு. அந்த நித்தியமான வீடு, நித்தியமான வாழ்வு, அதிலே நாம் பிரவேசிக்கிற பொழுதுதான் நமக்கு சந்தோஷம். அந்த சந்தோஷத்திலே நாம் பிரவேசிக்கிற பொழுது அங்கதான் ஒரு பேரின்ப வாழ்வு நமக்கு கிடைக்கும். ஆக நாம் சந்தோஷமாக இருக்கும் பொருட்டே இந்த வார்த்தை நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு வார்த்தையை கூட நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 15:1-4 வரையுள்ள வார்த்தைகளை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால்,
நானே மெய்யான திராட்சை செடி என் பிதா திராட்சை தோட்டக்காரர் வாசிப்போம் இன்றைக்கு பல பிரிவுகளாக பிரிந்திருக்கிற ஒரு அவல நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது எப்ப சுத்தமாகும் இந்த கிறிஸ்தவம் பல பிரிவுகளாக பிரிந்திருக்கிற இந்த அவல நிலை இது எப்பொழுது சுத்தமாகும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே வழிகாட்டியின் கீழாக வருகிற பொழுது இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் அந்த மனுஷகுமாரனுடைய அந்த உபதேசத்திற்கு கீழாக வருகிற பொழுது எல்லாம் சுத்தமாயிரு அன்றைக்கு ஆர்சி கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுவர்கள் இருக்க மாட்டாங்க சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுவர்கள் இருக்க மாட்டாங்க மெதகோஸ்தே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுவர்கள் இருக்க மாட்டார்கள் எல்லாரும் ஒரே கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள் ஐயா நீங்க யாரு நாங்கள் கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள் அவ்வளவுதான் நாங்கள் கிறிஸ்துவின் வார்த்தையை பின்பற்றக்கூடிய சீசர்கள் அவ்வளவுதான் கிறிஸ்தவம் பல பிரிவுகளாக இருக்கவே இருக்காது நானே மெய்யான திராட்சை செடி என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்னில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு அதை சுத்தம் பண்ணுகிறார் என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் இந்த உபதேசத்தினாலே இப்பொழுது நீங்கள் சுத்தமாயிருக்கிறீர்கள் இதனுடைய பொருள் என்ன பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாண சட்டங்கள் ஒவ்வொரு மனிதனாலும் அதை கடைபிடித்து நடக்க முடியல நிறைவேற்ற முடியவில்லை அது மிகப்பெரிய ஒரு பாரமாக இருந்தது பாரம் சுமக்க முடியாத அளவுக்கு பாரமாக இருந்தது எந்த மனுஷனும் நிறைவேற்ற முடியல ஆகவேதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார் நியாயப்பிரமாணங்களை அளிப்பதற்கு நான் வரவில்லை அவைகளை நிறைவேற்றுவதற்கே வந்தேன் நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் அந்த ஜனங்களை எல்லாம் அழைத்தார் எப்படி அழைத்தார் மத்தேயு நற்செய்தி நூல் 11:28 நாம் படிக்கிறோம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்களை எல்லாம் நீங்கள் கடைபிடித்து நடக்க முடியாமல் ஒரு மிகப்பெரிய பாரத்தை சுமந்து கொண்டிருப்பதை போல நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் வருத்தப்படுகிறீர்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்னுடைய உபதேசத்தை கேளுங்க என் வார்த்தையை கேளுங்க என்னுடைய வழியில் நீங்கள் நடங்க நான் எங்கிருந்து வந்தனோ அந்த இடத்திற்கு நீங்களும் வர முடியும் அதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிற புதிய ஏற்பாட்டினுடைய உபதேசம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு என்ன தருவேன் ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் இந்த உலகம் உங்களுக்கு கொடுக்காது பழைய ஏற்பாடு உங்களுக்கு கொடுக்காது நியாயப்பிரமாண சட்டங்கள் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கவே கொடுக்காது நான் உங்களுக்கு சொல்லுகிற இந்த உபதேசம் உங்களுக்கு இளைப்பாறுதலை மாத்திரமல்ல ஒரு நித்தியமான வாழ்வையும் உங்களுக்கு கொடுக்கும் ஆகவேதான் சொல்லுகிறார் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்கள் என்று தங்களை சொல்லுகிற ஒவ்வொருவரும் ஆராய்ந்து பார்க்கணும் இன்றைக்கு நாம் எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எதை நாம் கடைபிடிக்க வேண்டும் எந்த உபதேசத்தை நான் பின்பற்ற வேண்டும் எதை நான் பின்பற்றினால் அந்த நித்தியத்திற்கு நான் செல்ல முடியும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் பிரியமானவர்களே புதிய ஏற்பாட்டினுடைய உபதேசங்களை நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தந்தார் என் சுமை இலகுவாயும் என்று சொன்னார்
இதை நீங்கள் சுமக்க முடியாத அளவுக்கு என்னுடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. பாரமானவைகள் அல்ல. ஆகவே என்னிடத்திலே வாருங்கள், என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். எவ்வளவு அழகா சொல்றாரு, என்னிடத்திலே வந்து என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். இந்த உபதேசத்தை இன்றைக்கு நாம் எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, யோவான் நற்செய்தியில் 15:4 நாம் படிக்கிறோம், என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். என்னில் நீங்கள் நிலைத்திருக்கிற பொழுது அதிக கனிகளை கொடுப்பீர்கள். ஒரு செடியிலே அங்கே கொடி நிலைத்திருக்கிற பொழுதுதான் அந்த கொடியின் மூலமாக அது அதிக கனிகளை கொடுக்க முடியும். அவர் திராட்சை செடியாக இருக்கிறார், நாம் கொடிகளாக இருக்கிறோம். இந்த திராட்சை செடியிலே அந்த கொடி நிலைத்திருக்கிற பொழுதுதான் அதிக கனிகளை கொடுக்க முடியும். அதுபோல கிறிஸ்தவர்களாயிருக்கிற நாம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகருடைய அவருடைய அந்த உபதேசத்திலே அவருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கிற பொழுதுதான், அவருடைய வழியிலே நாம் நடக்கிற பொழுதுதான், அவர் நமக்கு வாசலாக இருப்பதினாலே அவருடைய வாசல் வழியாக நாம் பிரவேசிப்பதின் மூலமாகத்தான் அந்த நித்தியத்தை நாம் சென்றடைய முடியும், அந்த நித்தியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், நித்திய நித்தியமான வாழ்வுக்குள்ளாக நாம் பிரவேசிக்க முடியும், அந்த மரணம் இல்லாத பெருவாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமன் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன்.